வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ரைட், ஓகே. காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு லீவு, நாளைக்கு லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை லீவு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். மண்டே நாள் லீவு போட்டிருக்கேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம்கோசரம், அவார்டு ஃபிலிம் கூட சொல்லலாம், அதுக்கு போகிறேன். அதுக்கோசரம் அன்னைக்கு ஒன் டே ஆகிடும். அந்த ஷூட் ஒரு 5-6 நாள் கண்டினியூ ஆகுது. கட் பண்ணி எடுப்பாங்க. அன்றைக்கி மண்டே மார்னிங் ஒரு ஷூட் போகிறேன், அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் என்ன விசேஷம்? அப்புறம் யூடியூப்பில் வந்து சரஸ்வதி சிஸ்டர், ஐ எம் சரஸ்வதி போடுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட பண்ண வீடியோவில் வந்து ஒய்ஃபோட செல்வா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்களும் படித்து பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து நம்ம ட்ரெஸ் போடுறோன்னா அந்த ட்ரெஸ் நம்ம பிடிச்சி போடுறோம், ஆனால் மற்றவங்க அந்த ட்ரெஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கும். அது லேடிஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் சொன்னதால் கமெண்ட்டில் சொல்லதானே எங்கள் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தேங்க்யூ வெரி மச். நம்மளுடைய ஒருத்தவங்களை சின்ன சின்ன சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் நம்மளுடைய ஒரு திருப்தி. அவங்க சந்தோஷப்பட்ட நம்மளும் சந்தோஷம் இல்லையா? ரைட், கீழே போகலாம். அப்பாவும் தம்பியும் முழிச்சிட்ருப்பாங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எந்திரிக்கவும் முடியல. சார் லீவுன்ட்ட ஒரு தைரியத்தில் தூங்கிட்டேன். லீவு தானே, அது வருஷம் பொறுமையாக இருந்துக்கலாம். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட நான் 5:00 எழுந்திருப்பேன், மணி 6 மேலே ஆகிடுச்சு. ஆனால் இதை போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும், எல்லா வரையும் முடிச்சுட்டு ஒன்றுனா உட்காந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. கீழே காஃபி எடுத்துக்கலாம் வாங்க. மண்டே மார்னிங் 8:00 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. டைரக்டர் சொல்கிறார், சார் எழுந்திரிச்சிட்டு பல்லு மட்டும் வளர்த்துங்க, மூஞ்சி கழுவாதீங்க, உடம்பு குளிக்காதீங்க, அப்படியே வந்துடுங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே சொல்கிறார். ஏன் சார்னு கேட்டேன். அது ஒரு மன அழுத்தத்தை குறிக்கும் ஒரு ஷாப்பிங், அது பெரிய ஃபிலிமாக கூட எடுப்பார்னு நினைக்கிறேன் நான். டைரக்டர் சொல்லியிருக்காரு, மூஞ்சி கழுவணும், அப்படியே தூணு மூஞ்சியோடு வந்து நடிங்க. 2, 3 மறந்துடுங்க, 4, 5, 6, 7, 8 மறந்து போயிடுவேன். ஒரு சும்மா நிறைய கலக்கி வச்சிடும் காஃபி ஃப்ளாஸ்கில். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 55 வயசானாலும் வேலை செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் மன அழுத்தத்தில் பீச்சில் போயிட்டு அவ்வளோ நல்லறாரு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி, ஒரு கஷ்டமான ஒரு ஃபிலிம் மாதிரி அது என்ன சூஸ் பண்ணியிருக்காரு. நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன். அதை சோகமாக இருக்கணும், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதனால் வர கடன் பிரச்சனை இல்லை, அவர் சின்ன ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கெல்லாம் வர மாட்டார். நம்மளுடைய மக்கள் முன்னுக்கு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மிடில் கிளாஸ் எல்லாம் அப்படியே வந்து அப்படியே விடுவாங்க தான் மிடில் கிளாஸ். அது பேஸ் பண்ணி தான் அவர் டைரக்டர் எடுத்திருக்காரு. டைரக்டர் வந்து வினோத். அந்த சேனல் பேர் வந்து கூப்ரிக் சேனல். நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேவா? ரைட், காஃபி கலக்கின்ட்டுருக்கேன். நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்களா? காஃபி டீ, எங்கள் அப்பா காஃபி டீயெல்லாம் பிடிக்காது. அப்புறம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ யூடியூப்பில் போயிட்டு சமுதாய நலன் கருதி அப்படி சும்மா டைப் பண்ணி பாருங்க. அதை ஃபஸ்ட்டு நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரும், அந்த ஃபிலிம் பார்த்து திட்டாதீங்க என்ன. அந்த ஃபிலிமில் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து வில்லன் ரோல் நான் பண்ணியிருக்கேன். அசிசியமாக திட்டுவாங்க நல்லா. நிறைய பேர் அதை பார்த்துட்டு, டே உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையடா, நீ ஏண்டா அதில் நடிச்சேன்னு கேட்டாங்க. ஃபிலிம்னா அப்படி தானங்க, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணி தானே ஆகணும். பாருங்கள், சமுதாய நலன் கருதி டைப் பண்ணி பாருங்கள், நான் வருவேன். எப்படி இருக்கணும் பார்த்துட்டு திட்டாதீங்க. முடிக்குது காஃபி. நீங்கள் காஃபி டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டீங்க? மேக்ஸிமம் எல்லாம் டீ தான் பிடிக்கும், எனக்கு டீ தான் பிடிக்கும். பட்டு டீத்தூள் கிடையாது நம்ம வீட்டில், 2 பாக்கெட் சின்ன பாக்கெட் தான் இருக்கும். காஃபி தூள் நிறைய இருக்கும், எங்கள் அப்பா காஃபி எப்போ பாரு காஃபி. அவ்வளோ டீ எடுத்து போகிறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வாம் பூனை கற்றுது. அதான் நான் வாய வைக்க அது கற்று, இங்கே பாருங்க, கற்று பாருங்க. அதுக்கு பால் ஊற்றணும் டெய்லி. அந்த பால் பாக்கெட்டில் ஊற்றுறப்பவே ஒரு கிளாஸ் பச்சை பாலுக்கு தனியாக வச்சுக்கணும். இரு வர இங்கே பூனைக்கு பால் ஊற்றிட்டு அப்புறம் கீழே அப்பாவுக்கு தம்பி ஊற்றணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நிறைய பேர் இது என்னன்னு கேட்குறாங்க. கீழ் விட்டு சாவி போட்டு சாவி மேலே எடுத்துருந்துடுறேன். ஏன்னா எங்கள் அப்பா சொன்னால் கதவை திறந்துட்டு அப்படியே திறந்து வச்சுட்டு தூங்கிட்டாரு. ஆமாம், சாவி எப்போவுமே வாங்கிக்கிட்ட தான் இருக்குது. அதாவது சொம்பில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது காஃபி, நான் குடிச்சிடுவேன்.
சாப்பாடு மிச்சம்னா சாப்பிடுவேன், காஃபி மிச்சம்னா குடிச்சிடுவேன், பொரியல் மிச்சம்னா சாப்பிடுவேன். எது எது மிச்சமாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டு 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 தான் வயிறு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லுவார் மிச்சமாச்சுன்னா கொட்டிடுங்க, அதை சாப்பிடாதீங்கன்னு. அவங்க சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கோசரம் கடாயில் கூட கடைசியில் குக்கரில் சாப்பிட்றது நல்லா வலித்து போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி பசின்னு சாப்பிட்ருவோம். மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. இது வேஸ்ட் ஆகும் பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறது? இதுதான் நல்லா கஷ்டப்படுறோம். வீட்டில் போகலாம் வாங்க.